வணக்கம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஃபிஷ் கட்லெட், அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களில் வந்து முதல்ல மீன், கானாங்கல்த்தி மீன் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து இப்போ ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மீன் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த மீன்லேருந்து முள்ளெல்லாம் தனியாக எடுத்து சதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற முள், இந்த கானாங்கல்த்தி மீனில் வந்து முள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதால் இதில் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு எந்த வகையான மீன்லேயும் செய்யலாம், அதாவது முள் கம்மியாக இருக்கிற மீனில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க, ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இதே மாதிரி எல்லா மீன்லேயும் இருக்கிற முள்ளுகளை எல்லாம் எடுத்துட்டு சதை பகுதியை வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். பாருங்கள், அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து நான் மீன் குழம்புல ஊற்றிடுவேன். பாருங்கள், இப்போ தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ஒரு 4 ஸ்லைஸு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் 2 ஸ்லைஸாக போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதாவது ப்ரெட் க்ரம்ஸை வந்து செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இது பவுடர் பண்ணி இப்போ நல்லா எடுத்து வச்சுட்டேன். ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. 2 பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பொட்டேட்டோ மேஷரில் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. அங்கங்கே கட்டியாக இருந்தாலும் நல்லா மெசஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவை மசிச்சதை வந்து இந்த மீனோட சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். மீன் அந்த கட்டி கட்டியாக இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு பொட்டேட்டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சது, பச்சை மிளகாய் ஒரு சின்ன அளவு. நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்மளுக்கு என்ன டிசைன், அதாவது என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து கட்லெட்டு தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இந்த வடிவத்துக்கு வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். அதாவது 1 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற மாதிரி, உயரம் அந்த வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அளவுக்கு எடுத்துட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு நல்லா அமுக்கி நல்லா 4 பக்கமும் எல்லா பக்கமும் அந்த மீனில் வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி தட்டி எடுத்துக்கணுங்க. நல்லா ஃபுல் எல்லா பக்கமும் வரணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மீன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எல்லாம் தட்டி நம்மளுக்கு எந்தெந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பு, கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பு, கொஞ்சம் வட்டமான ஷேப்பு எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட் க்ரம்ஸை வந்து நல்லா அதில் வந்து அழுத்தி அழுத்தி எடுக்கணுங்க. அதில் நல்லா ஒட்டி வரணும். அப்போ தான் வந்து பொறிச்சு எடுக்கும் போது வந்து மேலே வந்து அந்த க்ரிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மீன் கட்லெட் வந்து ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மீன் முள் கம்மியாக இருக்கிற மீனாக வாங்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் இதை வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதை எல்லாமே வந்து நான் இந்த ஷேப்புங்க பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு சில் ஆகுற மாதிரி வைப்போங்க. முப்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு ஃப்ரை பேனில் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு
நாம் வச்சிருந்த ஷேப் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் கட்லெட்டை வந்து பொறிச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அதிகமான ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி போட்டுருவோம். ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சு வரணும். இப்போ ஃபிஷ் கட்லெட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இது அவுட் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்குங்க. இந்த ஃபிஷ் கட்லெட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஒரு சாப்பாடுக்கு இல்லை எல்லா ஃபுட்டுக்குமே வந்து ஒரு சைடிஷாகவும் விட்டுட்டு இது எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. சூப்பரான ஃபிஷ் கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டிஜி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல போகிறான். உங்களுக்கு அந்த கிறிஸ்பி சவுண்டு கேட்டுச்சு இல்லைங்களா? இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.